ஹலோ எவரி ஒன். இப்போ ரீசெண்டாக இந்தியா மார்ட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வீட்டில இருந்தா ஒர்க் பண்ண போவீங்க. அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, எப்படி எடுக்கணும் அப்படின்றதுமே சொல்கிறேன். ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி சேலரி மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 அகௌண்ட் கொடுப்போம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th இல்லை எனி டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாலிங், அதாவது வீட்டில் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கூட அந்த இந்தியா மார்ட் அப்ளிகேஷனை விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் கூட வந்து கால் பண்ணி கேட்குறது தான், சரிங்களா? இப்போ ஃபர்தராக நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட்ல தெரியாமல் போய் ப்ராடக்டை கிளிக் பண்ணி விசிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கால் வரும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்டை விசிட் பண்ணீங்க, ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்றத கேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்தியா மார்ட்ல போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கால் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட்ல வந்து ப்ராடக்டை விசிட் பண்ணுற கஸ்டமருக்கு கால் பண்ணி ஃபர்தராக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கொயரி பண்றதா உங்களுக்கான வேலை. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி, ஸோ ஒருவேளை வேணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சும்மா போய் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது இந்த மேனுஃபேக்சரெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸை வந்து சென்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ண சொல்றதா உங்களுக்கான வேலையாக இருக்கும், சரிங்களா? ஜஸ்ட் ஃபோன் பேசி உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கேட்க போவீங்க, எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றத செக் பண்ண போவீங்க. ஸோ கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீடைல்ஸை கொடுத்து கால் பண்ண சொல்ல போவீங்க, இதுதான் உங்களுக்கான வேலை, சரிங்களா? சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லயே பேசினாலே போதும், ஓகேவா? உங்களுக்கு தமிழ்ல பேசுற மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். சோ ஒருவேளை சப்போஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும், மத்தபடி அதர் லாங்குவேஜ் எல்லாம் தேவைப்படாது, தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஜாப்புக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்துக்கூடிய நோட்டிபிகேஷன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருந்துகிட்டே உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ மொபைலோ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல தான் வேலை இருக்கும், பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப்பும் தேவைப்படும், சரிங்களா? சோ ஃபர்தர் அந்த நீங்க வந்து இப்ப கால் வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்க, சோ சும்மா எக்ஸல் சீட் ரெடி பண்றதுக்கு, சரிங்களா? சோ பேசிக்கா வந்து அன்னைக்கு நீங்க பண்ண ஒர்க்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் சீட்ல ரெடி பண்ணி நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட பிசி தேவைப்படும், மொபைலே பண்றவங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, சரிங்களா? சோ லேப்டாப் இருந்தா கூடுதல் பெனிஃபிட்ஸ் தான். லேப்டாப் இல்ல அப்படின்னாலும் அப்ளை பண்ணும்போது லேப்டாப் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொபைல்ல இருந்தே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூம், சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க போன் பேசும்போது பின்னாடி சத்தம் அதுவும் இல்லாம இல்லாம நாய்ஸ் இல்லாம ஒரு கிளியரா இருக்கிற மாதிரி, சரிங்களா, ஒரு நல்ல ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ அதர் டீடைல்ஸ் எல்லாம் இன்னுமே நான் தெளிவா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் ஃபுல்லா கவனிங்க. சோ எப்படி லிங்க் எடுக்கணும் அப்படின்றதுமே சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் அதாவது கூகுள் குரோமை கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் டைப் யூஆர்எல் இருக்கு, பார்த்தீங்களா? ஸோ வந்து மொபைலில் பார்க்கும்போது நார்மலாக சென்டர்லேயே இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பிசிலேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கும், ரெண்டு ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து மேலே இருக்கிறதா சர்ச் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எம்கே அகாடமி, சரிங்களா? எம்கே அகாடமி, சரிங்களா? அப்படி நீங்கள் மேலே ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்களா MKAcademy.in ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி MKAcademy.com இல்லை .in இந்த மாதிரி கொடுத்தீங்க இருக்கு, பார்த்தீங்களா? இந்த சர்ச் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட் ஆயிடும், சரிங்களா? சோ இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும், சோ கொஞ்சம் அதர் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க அதை வந்து கண்டுக்க வேணாம், ஓகேவா? சோ நீங்க வந்து நான் வந்து செக் பண்ணும் போது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் இல்ல அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து போஸ்ட் கோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துப்போம், அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், சரிங்களா? அது ஒண்ணுமே இல்ல, 002, ஓகேவா? சோ இந்த ஜாப்க்கான போஸ்ட் கோட் 002, சரிங்களா? அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா லோட் ஆகி இந்த ஜாப்க்கான அபிஷியல் பேஜ் வந்துடும், சரிங்களா? ஸோ இங்க வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ வந்து இந்தியா மார்ட்டுடைய அபிஷியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுல ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா, சரிங்களா, எந்த அளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஒன்ஸ் ரீட் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஸோ நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்டாவே நம்ம பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க பேஜ் லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிஷியல் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல கிளிக் கே அப்படின்றது பாத்தீங்களா, ஸோ இதையுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா இந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல தான் நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போவீங்க, சரிங்களா? ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் இந்தியா மார்ட்ல இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெலி அசோசியேட் அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்துருக்கு, முழுக்க முழுக்க வீட்டுல இருந்தா ஒர்க் பண்ண போவீங்க, சரிங்களா? ஸோ அதர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
மினிமம் 3 லிருந்து 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போறீங்க, சரிங்களா? 9 AM டு 7 PM இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப்போ ஸ்மார்ட் ஃபோனோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட லேப்டாப் அந்த அளவுக்கு மேண்டட்ரி இல்லை, பட் ஸ்மார்ட் ஃபோன் வெரி வெரி மேண்டட்ரி, அது இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு இதெல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுமே சிம்பிள் தாங்க, சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் நேக்குகியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த இதுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட ஒன்ஸ் இதில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஜாப் போட்டோம் அப்படின்னா உடனே ஈஸியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். நான் எல்லாமே வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தனால வந்து டேரெக்டாக அப்ளைடு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சில இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்டேட் பண்ணுற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ இல்லை எங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லையோ நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயிலை மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்காது அப்ளை பண்ணுறதுக்கு, அவ்வளோவே அதிகம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதோ 5 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீட்டெயிலாகவே நம்ம ஆர்டிக்கலாக போஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டிகல் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே தெரியும் எட்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து சேர்ந்துக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூஸ் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.